எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ போகிற முக்கியமான ஒரு 8 இயர் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் சரிங்களா. அதாவது ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இயர் ஷார்ட்கட்டு சரிங்களா. இது வந்து நம்ம மேட்ச் த ஃபாலோவிங்கில் அதாவது பொறுத்தில் வந்து கேட்பாங்க சரிங்களா. ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் தரையன் போர் சரிங்களா. இது ஜிகே பாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் தரையன் போர் எந்த வருஷம், இரண்டாம் தரையன் போர் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டால் இதில் கேள்வியிலே பதில் இருக்குது. முதல் அப்படின்னா ஒன்று, இரண்டு அப்படின்னா ரெண்டு சரிங்களா. அதாவது 92 அப்படி சொல்லுவாங்க சரிங்களா. ஏன்னா தரை அப்படின்னாவே இப்போ நம்ம தரையில் நடக்காது அப்படி சொல்லுவாங்க. தரைனாவே ஒன்று தானே, அதாவது 1100 வரும். அதான் ஒன்று தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஆரம்பிக்கும் சரிங்களா. 1192 அப்படிங்கிறது, 91 அப்படிங்கிறது முதல் தரையின் போர், இரண்டாம் தரையின் போர் அப்படிங்கிறது 92 சரிங்களா. 91 92 அது ஒன்று வந்தால் ஒன்று போட்டுணும், ரெண்டு வந்தால் ரெண்டு போட்டுணும். தரைனாவே ஒன்று, அப்போ கண்டிப்பாக 111 தான் ஆரம்பிக்கும் சரிங்களா. 1100 தான் ஆரம்பிக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு முதல் பானிபட் போர் சரிங்களா. நெக்ஸ்ட்டு முதல் பானிபட் போர், இரண்டாம் பானிபட் போர், மூன்றாவது பானிபட் போர் அப்படி சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா. இது வந்து முகலாயர் காலத்தில் நடைபெறும் சரிங்களா. இது ஃபஸ்ட்டு முதல் பானிபட் போர் அப்படின்னாவே இப்போ பானிபூரி வந்து ஃபஸ்ட்டு வந்து 26 ரூபா நான் வச்சிங்கன்னா 25 ரூபா எக்ஸ்ட்ரா 1 ரூபா நான் கொடுத்துட்டேன் அந்த சில்லற வாங்கலாம் அப்படின்னு நான் வச்சுக்கோ. 26 ரூபா முதல் பானிபூரி சாப்பிட்றப்ப 26 ரூபா நான் வச்சுக்கோ. அது இரண்டாம் பானிபட் போர்னால் அந்த ரெண்டாவது அந்த 26 இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுக்கு பதிலாக 5 போட்டுக்கோ. 1000 என்ன வரும், ரெண்டுக்கு பதிலாக 5 போட்டால் என்ன வரும், 1556 56 எல்லாமே 500 தான் சரிங்களா. 556 சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் 26, அதுக்கப்புறம் 56, ரெண்டுக்கு பேரும் 5 போடணும். அதுக்கப்புறம் 5 ப்ளஸ் பண்ணிக்கும், 5 ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், 56 கூட 5 ப்ளஸ் பண்ணால் 61 சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 5 சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் 5 ப்ளஸ் பண்ணிக்கிறேன், பண்ணிட்டால் என்ன வரும், மூன்றாவது பானிபட் போர் என்னென்னா 1761 பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டு பானிபட் போர் வந்து 500 வரும், ஆனால் மூணாவது பானிபட் போர் மட்டும்தான் என்ன வரும், 700 வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சரிங்களா. மூன்றாவது பானிபட் போர் அப்படிங்கிறது 61 சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு அதேமாதிரி ஹால் டிக்கெட் போர் அப்படிங்கிறது 500 வருது. இது எப்படி சார் நான் வச்சுணும் அப்படி கேட்டால், ஒரு ஹாலில் எப்படி உட்காருவாங்க, ஹாலில் 5 6 7 அப்படி சொல்லிட்டு ஹாலில் ஒரு ஹாலில் ஹால் டிக்கெட் கொடுத்து எக்ஸாம் எழுதி உட்கார வைக்கிறேன்னா இது 5 சரிங்களா, இங்கே 6 அப்புறம் 7 8 இப்படி தான் உட்கார வைப்பாங்க. அதனால தான் எப்படி நான் வச்சுணும், 576 அப்படி நான் வச்சுணும். ஒரு ஹாலில் வந்து ஹால் டிக்கெட் உட்காந்து எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா 500 தான் ஆரம்பிக்கணும். அதான் 576 ஷார்ட்கட் எப்படி நான் வச்சுன்னா, இப்போ இருக்க நம்ம பசங்களாம் ரொம்ப ஏழாம் அறிவு, யாரையும் பார்க்காம அதான் 6 யாரையும் பார்க்காம ஹால் டிக்கெட் பார்த்து எழுதுவாங்க. ஹால் டிக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்கன்னா அதை பார்த்து இங்கிலீஷ் எக்ஸாம் சூப்பராக எழுதுவாங்க அப்படின்னு நான் வச்சுன்னா. நம்ம பசங்களை ஏழாம் அறிவு யாரையும் பார்த்து எழுத மாட்டாங்க, ஹால் டிக்கெட் பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி கூட எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காமெடியாக நான் வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ 76 சரிங்களா. சரி நெக்ஸ்ட்டு வந்து பிளாசி போர். பிளாசி போர்னா 1757 இது ரெண்டுமே பிளாசி போர் பக்சர் போர் உடனுடனே நடக்கும். 1757 இது வந்து 1700 அப்படி சொல்லிருக்கேன். மூன்றாவது பண்ணி பாட்டு போர் மட்டும் எப்படி நான் வச்சுனோம், 700 அப்படிங்கிறது நான் வச்சுனோம். பிளாசி போர் அப்படிங்கிறது எப்படி நான் வச்சுனா, பிளாசி போர் இன்னொரு டைம் கூட எப்படி சொல்லுவாங்கன்னா இருட்டரை துயர சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருட்டரை துயர சம்பவம் சொல்லுவாங்க. அதான் இருட்டரை துயர சம்பவம்னா ஈவினிங் 5 to 7 அந்த டைமில் 2 மணி நேரம் வந்து இருட்டிலே போட்டு அவங்கள வந்து நிறைய ஆங்கிலத்தில் வந்து கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சுங்க. பிளாஸ்டிக் போர் பக்ஸர் போர் தனியாக ஷார்ட் மீடியா கொடுத்துருக்கேன். டீப்பாக வேணும்னா நம்முடைய ஹிஸ்ட்ரி பிளேலிஸ்ட்டை போய் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் போர்னால் ஈவினிங் 5 to 7 2 மணி நேரம் வந்து இருட்டில் போட்டு சாவடிச்சிட்டாங்க. அதை ஈவினிங் 5 மணிலேருந்து 7 மணி வரையும் அவள் இருட்டாகிடுச்சா, 5 மணி 7 மணி இருட்டாகிடுச்சா போக தான் திறந்து விட்டாங்க அப்படின்னு நான் வச்சுணும். 5 to 7 பிளாஸ்டிக் போர் சரிங்களா. அப்படிலாம் எதிர்ந்தாலும் பிளான் பண்ணி தான் செய்யணும் சரிங்களா. அது பிளான் இப்போ 5 வந்து எந்த விஷயத்தையும் சரிங்களா ஏழாம் அறிவு பயன்படுத்தி பிளான் பண்ணி தான் எந்த ஒரு விஷயத்தையும் பயன்படுத்துவோம் அப்படின்னு நான் வச்சுங்க. ஏன்னா 5 ஏழாம் அறிவு எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் செய்வோம் அப்படின்னு நான் வச்சுனோம். 5 7 அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பக்ஸார் போர். பக்ஸார் போர்னால் பக்குன்றிருக்கா, நம்ம எப்படி பத்துன்னு எழுதிங்க, பக்குனா 10 எதை எதுவும் கொட்டினா 10 வரும், 6 4 கொட்டினா 10 வரும். அப்போ என்ன நான் வச்சுனோம், 64 சில பக்குனாவே 10 வரணும். பக்ஸார் போர்னா 6 4 10 சரிங்களா அப்படின்னு நான் வச்சுக்கலாமா. ஓகே ரொம்ப ஈஸியாக நான் வச்சுக்கலாம். முதல் தரையின் போர் பாருங்கள், இது ரெண்டு ஒரு செட்டு சரிங்களா. முதல் தரையின் போர் இரண்டாம் தரையின் போர்னால் 1 வரும், 1 வந்து அங்கே 2 வரும் சரிங்களா. தரைனா 1 தான், அப்போ 11 தான் ஆரம்பிக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து முதலாம் பானிபட் போர், இரண்டாம் பானிபட், இது 3 ஒரு செட்டாக படி சொன்னேன். அதில் அந்த மூணாவது பானிபட் போர் மட்டும் தான் 700 சரிங்களா. அது வந்து மராத்தியர் காலத்தில் நடைபெறும், அதனால் அது கொஞ்சம் லேட்டாகும் சரிங்களா. ஃபஸ்ட்டு பானிபூரி 26 ரூபா, ரெண்டாவது டைம் 56 ரூபா, அப்புறம் ஒரு 5 ப்ளஸ் பண்ணிக்கோ, 61 மூன்றாம் பானிபட் போர் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஹால் டிக்கெட் போகிறேன். ஹால் டிக்கெட்னா என்ன சொன்னால், ஹாலில் 5 6 7 5 6 7 அப்படி சொல்லிட்டு மாற்றி மாற்ற உட்கார வைப்பாங்க சரிங்களா. அப்படிமாதிரி நான் வச்சுனோம், 576
சரியா? அப்படி இல்லைனா நம்மளோட பசங்களுக்கு என்னைக்குமே ஹால் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு ஏழை மறுவே யாரையும் பார்த்து எழுத மாட்டாங்க, ஹால் டிக்கெட் பார்த்து எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் சொன்னேன். ஃப்ளாஷிப் போர்னால் 5-7 2900 ரெண்டு மணி நேரம் வந்து அவங்கள உள்ளே போட்டு ஆங்கிலர் வந்து சாவடிச்சிடுவோம்னு சொல்லியிருக்கேன். அவங்கள 5-7 ஏழை மறுவே எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் செய்வா. சரியா? இது மாதிரி பக்குனா 10 வரணும், 6 நாளையும் கூட்டினா தான் 10 வரும். சரியா? அது நான் வச்சுங்க. இது ஒரு